ஒரு ஊர்ல பிரமிளா அப்படிங்கற ஏழை தாய் இருந்தாங்க. பிரமிளாவுக்கு ராஜி அப்படிங்கற பொண்ணு இருந்தா. பிரமிளா ஒரு ரெஸ்டாரன்ட்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்திரம் கழுவுறது, எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் டேபிளை துடைக்கிறது இப்படிப்பட்ட வேலைங்க. அப்படி நாள் பூரா வேலைய பார்த்துட்டு நைட்டாக ஆரம்பிச்சதும் அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது ரெஸ்டாரன்ட்ல மீந்து போன சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. அம்மா, நீ ரெஸ்டாரன்ட்ல தானே வேலை பாக்குற? அப்படினா அங்க சிக்கன்லாம் இருக்கும்ல? எனக்கு ரொம்ப நாளா சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு. நாளைக்கு வரும்போது எனக்காக கொஞ்சம் சிக்கன் எடுத்துட்டு வரியா? தினமும் இந்த சாம்பாரை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் மறுத்து போச்சுமா. சரி செல்லமே, நாளைக்கு வரும்போது உனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கனை நான் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு இத சாப்பிட்டு படுமா அப்படினு சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்த சாம்பார் சாப்பாடை குழந்தைக்கு கொடுத்தாங்க. அவ சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை அவங்களும் சாப்பிட்டாங்க. மறுநாள் ரெஸ்டாரன்ட்ல இருந்து வீட்டுக்கு திரும்ப வரும்போது அந்த முதலாளி கிட்ட, சார், என் பொண்ணுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். நேத்து வாய் திறந்து எனக்கு சிக்கன் வாங்கிட்டு வாமான்னு சொன்னான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சோண்டு சிக்கன் குழம்பு எனக்கு கொடுக்குறீங்களா? என்ன சிக்கன் குழம்பு வேணுமா? போனா போகுதுன்னு மிச்சம் இருக்கிற சாம்பார் சாதம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனா சாப்பிட்டு திமிர் ஏறிடுச்சா? சாப்பிட சாப்பாடு கூட இல்ல அப்படின்னு நீ கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனாலதான் உனக்கு இங்க நான் வேலை போட்டு குத்துருக்கேன். தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க? சிக்கன் வேணும்னு கேட்டது எனக்கு இல்ல சார், என் பொண்ணுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க சார், நாளைக்கு கேட்க மாட்டேன். சிக்கன் இல்ல, ஒண்ணும் இல்ல. வேணும்னா மீந்து போன அந்த சாப்பாடை எடுத்துட்டு போ. அப்படி இல்ல, அதுவும் இல்ல. பாவம் பிரமிளா எதுவும் செய்ய முடியாம ரொம்ப கவலையா மிச்சம் இருந்த அந்த சாம்பார் சாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்த ராஜி அம்மாவை பார்த்ததும் வேக வேகமா அவங்க பக்கத்துல போனா. அம்மா, சிக்கன் குழம்பு எடுத்துட்டு வந்தியா? உனக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு அம்மா கையில இருந்த பைய முழுசா தேட ஆரம்பிச்சா. ஆனா அதுல எங்கேயும் சிக்கன் இருக்கல. எப்பவும் போலவே சாம்பார் சோறு தான் இருந்துச்சு. போமா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். எவ்வளவு ஆசையா நான் உன்கிட்ட சிக்கன் குழம்பு கேட்டேன், ஆனா நீ எடுத்துட்டு வரலையே அப்படின்னு அம்மா கிட்ட பேசாம உம்முன்னு போய் ஒரு மூலையில உக்காந்துகிட்டா. என்ன மன்னிச்சிடுமா, இன்னைக்கு ஏதோ வேலை அதிகமா இருந்ததுல நான் மறந்து போயிட்டேன். நாளைக்கு உனக்காக நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். உண்மையா? உண்மைதான்டா தங்கமே. அம்மா, பொய் சொல்லக்கூடாது. சரிமா அப்படின்னு சொன்னதுனால ராஜி சரி அப்படின்னு சொல்லி அந்த சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டா. அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போக போறேன். என் வயசு பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கிறாங்க. நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் எதுவும் இல்லையேம்மா. பிரைவேட் ஸ்கூல்ல பணம் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்ல. தினமும் நாம மூணு வேளை சாப்பிடுற சாப்பாட்டுக்காகவே நான் தினம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். நம்ம நிலைமை கொஞ்சமா சரியானதுக்கு அப்புறம் உன்னை நான் படிக்க அனுப்புறேன் அப்படின்னு அவங்க பொண்ண சமாதானப்படுத்தினாங்க. அப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ராஜி சிக்கன் குழம்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது, ஆனா அம்மா சாம்பார் சாதம் எடுத்துட்டு வருது. ராஜி கோச்சுக்கிறது, பிரமிளா அவள கொஞ்சிறது. இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. இனிமே பொண்ண ஏமாத்த கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு நாள் பிரமிளா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போயி பணத்தை கொடுத்து சிக்கன் குழம்ப வாங்கிக்கிட்டா. அந்த பணம் அவ வேலைக்கு போறதுக்காக தினமும் பஸ்ல போறதுக்கும் வரதுக்கும் வச்சுக்கிட்டு இருந்த பணம் அது. கொஞ்ச நாள் அவ பஸ்ல வராம நடந்தே வந்து அந்த பணத்தை எடுத்து வச்சு சிக்கன் குழம்ப வாங்கிட்டு வந்தா. சிக்கனை பார்த்ததோ ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அன்னைக்கு நைட்டு ராஜி சிக்கன் குழம்புல திருப்தியா சாப்பாடு சாப்பிட்டான். பாவம், காலுக்கு செருப்பு கூட போடாம வெறும் கால்ல அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வந்ததுனால கால் எல்லாமே கொப்பள கொப்பளமா ஆயிடுச்சு. ஆனாலும் கூட வலிய பொறுத்துக்கிட்டு எப்பவும் போலவே நடந்துகிட்டே வேலைக்கு போய் நடந்துகிட்டே வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. அன்னைக்கு அமாவாசை அப்படிங்கறதுனால ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. அவ பொறுமையா அடி மேல அடி எடுத்து வச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுடைய கால்ல ஏதோ பட்டுச்சு. பிரமிளா கீழே விழுந்துட்டா. இருட்டுல பிரமிளா அந்த பொருளை தடவி பார்த்தா. ஏதோ பெரிய இரும்பு பொருள் மாதிரி இல்ல தெரியுது. இத பழைய சாமான்காரனுக்கு வித்தோம்னா ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும். அப்ப கொஞ்ச நாள் வரைக்கும் சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் பட வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொருளை தோல் மேல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லைட் வெளிச்சத்துல அது என்ன அப்படின்னு பார்த்தா.
அப்பதான் அது ஒரு மெஷின் அப்படிங்கிறது பிரமிளாவுக்கு புரிஞ்சது. அதுல ஒரு பவர் பட்டன் கூட இருந்துச்சு. பிரமிளா உடனே அந்த பவர் பட்டனை அழுத்தினா. அப்ப உடனே அந்த மெஷின் பெரிய சத்தத்தோட அதுக்குள்ள இருந்து வேக வெச்ச கோழிங்க ஒண்ணொண்ணா வெளியே வர ஆரம்பிச்சது. அத பார்த்து அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படினா இது ஒரு மேஜிக்கல் சிக்கன் மெஷினா? அப்படின்னு சொல்லி அம்மா பொண்ணு படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. செல்ல பொண்ணே, இன்னில இருந்து நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நமக்கு நல்ல நாள் பிறந்துருச்சு. இனி உனக்கு பிடிச்ச சிக்கன் குழம்ப நீ தினமும் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் வறுத்த அந்த சிக்கன் பீஸ நல்ல திருப்தியா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிரமிளாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு எதிரிலேயே அவ ஒரு சின்னதா ஒரு வண்டி வச்சு அவளும் ஒரு கடைய ஆரம்பிச்சா. அத பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட் முதலாளி ஆச்சரியப்பட்டான். சாப்பிட சாப்பாடு கூட இல்லாத இந்த பிரமிளா எனக்கு போட்டியா வியாபாரம் ஆரம்பிக்கிறாளா? இந்த வியாபாரத்தை அட்ரஸே இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா கொஞ்ச நாள்லயே பிரமிளாவோட வியாபாரம் நல்ல பெருசா ஆயிடுச்சு. அவளுடைய ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற கோழி குழம்பு ரொம்ப சுவையா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் எல்லாருமே பிரமிளா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த முதலாளியோட வியாபாரம் முழுசா நஷ்டமாயிடுச்சு. பிரமிளா நிறைய பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு தன்னுடைய பொண்ணை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சா. அவங்க வாழ்க்கையில கஷ்டம் எல்லாம் போய் சந்தோஷம் மட்டும்தான் வந்துச்சு. அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு ஊர்ல ராஜம்மா பிரசன்னா அப்படிங்கிற மாமியார் மருமகள் இருந்தாங்க. அவங்க ரொம்ப இளைங்க. கஷ்டப்பட்டாலே தவிர சாப்பாடு கிடையாது. தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டிக்கிட்டு வந்து அதை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி தினமும் அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. மாமியார் மருமகளுக்கு ஒருத்தங்கன்னா ஒருத்தங்க ரொம்பவே பிடிக்கும். மருமகளே, நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்தது உன்னோட துரதிருஷ்டம். யாராச்சும் பணக்கார வீட்டுக்கு மருமகளா போயிருந்தா நீ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப. இப்ப என் கூட வந்து இப்படி கஷ்டப்படுற. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்த. நாம சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறோம் உண்மைதான். ஆனா நான் இங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி பணக்கார வீட்டுக்கு மருமகளா போயிருந்தா நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேனோ மாட்டேனோ. நீங்க காட்டுற அன்பு பாசத்துக்கு முன்னாடி இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லாத. உங்களை பத்தி யோசிச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த வயசுல கூட ஓய்வெடுக்காம நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. நானாவது சின்ன பொண்ணு. இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா உங்களால எப்படி அத செய்ய முடியுது? எனக்கு அது பழகி போச்சுமா. சில பேர் வாழ்க்கை அவ்வளவுதான், எப்பவுமே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படிதான் அந்த கடவுள் என் தலையில எழுதி வச்சிட்டான். வீடு போ போங்குது, காடு வா வாங்குது. இப்ப என்னை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. என் கவலையெல்லாம் உன்னை நினைச்சுதான். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் இப்ப உனக்கும் வந்திருக்குன்றதுதான் என் வழியே. நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ, என் குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் நடக்குது. அந்த கடவுள் கஷ்டத்தை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு என் குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்கிட்டா அதுவே போதும். அப்படி அந்த கடவுள் கிட்டன வேண்டாத நாளே இல்ல மருமகளே. அத்த, நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்கள மாதிரி மருமகளையும் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிற மாமியார் எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க? உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டக்காரி தான். ஆனா காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது அத்த. சில நாள் இருட்டுன்னா சில நாள் வெளிச்சம் வரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் இருட்டு போய் வெளிச்சம் கூடிய சீக்கிரம் வரும். இப்படிதான் ஆசைப்பட்டு எவ்வளவோ காலமா நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் மருமகளை. ஆனா அப்படி எதுவும் நடக்க மாட்டேங்குது. அந்த ஆசையெல்லாம் எப்பவோ செத்து போச்சு. அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க அத்த. கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல நாள் வந்தே வரும். அந்த கடவுள் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு நல்லவங்களுக்கு அநியாயம் பண்ணவே மாட்டான். வாங்க போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க வெட்டின விறகு எடுத்து கட்டி அதை தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த விறகு வித்து வர கொஞ்சம் பணம் அவங்களுக்கு பத்தவே இல்ல. அப்பப்போ பசியோடவே படுத்துருவாங்க. இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது மழை காலமும் வந்துச்சு. மருமகளே, இருக்கிற வறுமை பத்தல அப்படிங்கறதுனால இப்ப தொடர்ந்து இந்த மழையும் இப்படி பேஞ்சுகிட்டு இருக்கு. இந்த மழையில காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வரதும் முடியாது. இந்த மழை குறையற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் பட்னியாதான் இருக்கணும் போல. அத்த, அந்த கடவுள் கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டுவான். பயங்கரமா மழை பேஞ்சுகிட்டே இருந்துச்சு. வீட்டுல இருந்த எல்லா மளிகை சாமான் அரிசி காலி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல மழை பெஞ்சதுல
ஊர் எல்லாம் சில்லுன்னு இருந்ததுல திடீர்னு மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. அத்த பக்கத்து வீட்டுக்கு போய் கஞ்சி கேட்டு வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி போய் கஞ்சியை வாங்கிட்டு வந்தா. அத்த கஞ்சி சுட சுட இருக்கு, இப்பவே குடிச்சிடுங்க, வெளியே சில்லுன்னு இருக்குல்ல, சூடா கஞ்சி குடிச்சா கொஞ்சம் இதமா இருக்கும் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் கொஞ்சம் சூடா கஞ்சி குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத நைட்டுக்கு எடுத்து வச்சாங்க. ஆனா நைட்டு அந்த கஞ்சியை எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது சில்லுன்னு இருந்துச்சு. அத்தையால அதை குடிக்க முடியல. அத்த நான் ஒன்னு பண்றேன், அந்த கஞ்சியை இங்க கொடுங்க, நான் அதை சூடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விறகு எடுக்க வீட்டுக்கு பின்னாடி போனா. வீட்டுக்கு பின்னாடி விறகு நனையாம இருக்கிறதுக்காக அதுக்கு பந்தல் மாதிரி ஒரு தார்பாய் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த தார்பாய் கிழிஞ்சு போனதுனால கீழே வச்சிருந்த விறகு எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு. அச்சோ, என்ன பண்றது, விறகு எல்லாம் நனைஞ்சு போச்சே, இப்ப அதுக்கு நெருப்பே பிடிக்காதே. கடவுளே, ஏன் பாய் இப்படி கஷ்டப்படுத்துற? ஒரு பக்கம் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, இன்னொரு பக்கம் சாப்பிட சாப்பாடு கூட இல்ல. கடைசியில பக்கத்து வீட்டுல கொடுத்த அந்த கஞ்சி கூட சூடு பண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு ஏயா இப்படி எல்லாம் பண்ற? அப்படி நாங்க உனக்கு என்ன அநியாயம் பண்ணோம்? ஏழைங்களை கண்டா உனக்கும் ஆகலையா? எங்களுக்கே இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்து ஏன் இப்படி ஆள வைக்கிற? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எப்பவாச்சும் எங்களை நல்லபடியா வாழ வைப்பேன்னு எங்க மாமியார் கிட்ட ரொம்ப நம்பிக்கையா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா கடைசியில எங்க மாமியார் நினைக்கிற மாதிரிதான் நடக்கும் போல. சரி கேளு, நீ திமிரு பிடிச்சவனா? எனக்கும் திமிரு அதிகம்தான். நீ எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, அதையும் நான் ஒரு கை பாக்குறேன். இப்பவே என் புடவைக்கு நெருப்பு கொடுத்து அந்த கஞ்சியை சூடு பண்ணி எங்க மாமியாருக்கு கொடுக்கற, அத நீ எப்படி தடுக்கறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ புடவையை எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு ஒரு இடி மின்னல் வந்து அந்த விறகுகளுக்கு நடுவுல ஏதோ ஒரு பொருள் தெரிஞ்சது. அட, என்ன இது அப்படின்னு விறகுங்களை இப்படி எடுத்து வச்சு பாக்கும்போது அங்க ஒரு ஸ்டவ் தெரிஞ்சது. அட, இது ஸ்டவ், இது இங்க எப்படி வந்துச்சு? ஒருவேளை இது கெட்டு போயிருக்கும் போல, அதான் அத்தை இங்க வச்சிருக்காங்க. சரி, இந்த தடவை இதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்குறேன். அப்போ புடவையை கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லாம இத வச்சே அத்தைக்கு கஞ்சி சூடு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டவ் வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போனான். ரொம்ப நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அத பத்த வைக்கலாம் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணான். ஆனா என்ன பண்ணாலும் அதை தீப்பிடிக்கவே இல்ல. இனி முயற்சி பண்றது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சு அதை வெளியே கொண்டு போய் வாசல்ல வச்சு அவ முதல்ல நினைச்ச மாதிரியே புடவையே கொளுத்தலாம் அப்படின்னு அவ யோசிக்கும் போது திடீர்னு மறுபடியும் இடி மின்னல் சத்தம். அந்த வெளிச்சத்துல ஸ்டவ் ஏறி ஆரம்பிச்சது. அத பார்த்ததும் மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அட, நான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணியும் எரியாத அடுப்பு இப்ப எப்படி எரிஞ்சுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வந்து விழுந்துச்சு. அதுக்குள்ள நிறைய சாப்பாடு இருந்துச்சு. அத பார்த்து மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அட, எல்லாம் ஏதோ மந்திரம் மாதிரியே இருக்கே. ஆமா அத்த, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அது என்னமோ மருமகளே, இவ்வளவு நாள் கழிச்சு அந்த கடவுளுக்கு நம்ம மேல கருணை வந்திருக்கு, நமக்காக இந்த ஸ்டவ் அனுப்பி வச்சிருக்கான். எப்படியோ இப்ப அதுல இருக்கிற சாப்பாடை வச்சு இந்த வேலைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு கதைய நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. ஆனா அதுல இருந்து எவ்வளவு எடுத்தாலும் அந்த சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. மறுபடியும் மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இது, எடுக்க எடுக்க சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு இன்னும் புரியலையா அத்த, இது சாதாரண ஸ்டவ் இல்ல, மேஜிக்கல் ஸ்டவ். எடுக்க எடுக்க இதுல சாப்பாடு வந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் கதையில தான் கேட்டிருக்கேன், ஆனா இப்ப உண்மையிலேயே நடக்குது. இது உண்மையிலேயே அதிசயம்தான். இன்னையில இருந்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருட்டு போய் வெளிச்சம் வந்துருச்சு. நம்ம ரெண்டு பேர் கஷ்டமும் தீந்து போயிடும். அது மட்டும் இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. இந்த சாப்பாட்டை வித்து நாம நிறைய பணம் சம்பாதிச்சுக்கலாம். அந்த பணத்தை வச்சு நாம சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் அப்படி ஒரு ஹோட்டல்ல ஆரம்பிச்சு அதுல அந்த மேஜிக் ஸ்டவ் வச்சு குறையவே குறையாத அந்த சாப்பாடை வித்து கொஞ்ச நாள்லயே அவங்க பெரிய பணக்காரங்களா மாறிட்டாங்க. அத பார்த்து அந்த மாமியார் மருமக ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த மேஜிக்கல் ஸ்டவ் ரொம்ப பத்திரமா ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. தினமும் சாமிக்கு பூஜை பண்ற மாதிரி அதுக்கு பூஜை பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்கள மாதிரியே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க பசிய போக்குனாங்க.